நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. தன்னுடைய 7 வயசு குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸோட குழந்தைய அழைச்சிக்கிட்டு வெளியில் வந்து தன்னுடைய ஸ்கூட்டரில் உட்காரத்துக்காக குழந்தைய அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த சமயம் அந்த பெண்ணோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு 3 முதியவர்கள் வந்து உட்காந்துருக்காங்க. யார் இது வீட்டுக்கு முன்னாடி புதுசாக உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைய அழைச்சிக்கிட்டு இவங்க வாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 முதியவர்களையும் வந்து நீங்கள் எதுக்காக வந்து என்னுடைய வாசலில் வந்து 3 பேர் உட்காந்துருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது, உங்களுக்கு ஏதாவது பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த 3 பேரையும் கேட்கும்போது உன்னுடைய கணவர் வந்து வீட்டில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 முதியவர்களும் கேட்குறாங்க. உடனே வந்து என்னுடைய கணவர் வந்து ஆஃபீஸ் விஷயமாக வந்து காலையிலே 8:30 போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி உன்னுடைய கணவர் எப்போ வீட்டுக்கு வராரோ அப்போ வந்து எங்களைய வீட்டுக்குள்ளே கூப்பிடு, அப்போ நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இது என்னடா அது புதுசாக வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்க்குறதுக்கு நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் தன்னுடைய குழந்தைய வந்து நான் ஸ்கூலில் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஸ்கூலில் விட்டு வர்றதுக்காக ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு நேராக அந்த ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கும் போயிட்டு அங்கே காய்கறிகள்லாம் வாங்கிட்டு நேராக வந்து அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு 1 மணி வாக்கில் வீட்டுக்கு திருப்பி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் அந்த முதியவர்கள் வந்து வீட்டு வாசலில் தான் உட்காந்துருக்காங்க. இன்னும் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகலையா அப்படிங்கும்போது உன்னுடைய கணவர் வந்தால் தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இருக்கட்டும், நம்ம கணவர் வந்ததுக்கப்புறம் இது என்ன விஷயம்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது பொறுத்து அடுத்து அந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு இருந்துடுறாங்க. அப்படியே நேரம் கடக்குது, ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைய வந்து ஸ்கூல்லேருந்து அழைச்சிக்கிட்டு நேரம் ஆஃபீஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து குழந்தைய அழைச்சிக்கிட்டு அவருடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் இந்த 3 முதியவர்களையும் வந்து கவனிக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு நேராக உள்ளே வந்துடுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவரை அழைச்சி இந்த மாதிரி டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் பார்த்தா, ஏங்க உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் நம்ம வாசலில் 3 முதியவர்கள் வந்து காலையிலேருந்து உட்காந்துருக்காங்க, நான் போயிட்டு ஏதோ சாப்பாடு கிப்பாடு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டேன், அதுக்கு அந்த முதியவர்கள் வந்து உங்கள் கணவர் வந்ததுக்கப்புறம் எங்களை உள்ளே கூப்பிடுங்க, அப்போ தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே புரியவே இல்லைங்க, வீட்டுக்குள்ளே வரவே இல்லை, அவங்க இது வரைக்கும் எந்த பொருளையும் எதுவும் திருடவும் இல்லை, எதுவும் பண்ணவே இல்லை, 3 பேருமே அப்படியே தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி வந்து கணவன்கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பேரையும் வந்து நான் தான் வந்துட்டேன்ல, நீ போய் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த 3 பேரையும் இப்போ என்னுடைய கணவன் வந்து வந்துட்டார், இப்போவாவது உள்ளே வரீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது, இதுலேயே ஒரு கண்டிஷன் இருக்குது, உங்கள் கணவன்கிட்ட போயிட்டு கேளுங்க, என் பேர் வந்து அன்பு, என் ஃப்ரெண்டு பேர் வந்து வெற்றி, இன்னொருத்தன் பேர் வந்து செல்வம், இந்த 3 பேரில் வந்து யார் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி உங்கள் கணவர்கிட்ட கேளுங்க, அவர் யாரை வர சொல்கிறாரோ அவர் மட்டும்தான் வருவோம், மீதி 2 பேரும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த பெண்மணிக்கு கொஞ்சம் எங்கேயோ வந்து மனசில் வருடுது, இவங்க வந்து ஏன் தெய்வங்களாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவன்கிட்ட போயிட்டால், ஏங்க இந்த மாதிரி அவங்க ஏதோ புது விடுகதை மாதிரி சொல்கிறாங்க, ஒருத்தர் பேர் அன்பா, ஒருத்தர் பேர் வந்து செல்வமா, ஒருத்தர் பேர் வந்து வெற்றியா, 3 பேரில் வந்து யாராவது ஒருத்தங்களை தான் நீங்கள் கூப்பிட முடியும், மற்ற 2 பேரும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இவங்களை பார்க்கும்போது கடவுள் மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, ஒருவேளை ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சா என்னங்க அப்படிங்கும்போது, சரி அப்படி ஒருவேளை உன்னோட இதுபடி இருந்தாலும் இருக்கட்டும், நமக்கு வந்து என்ன இப்போதைக்கு வந்து தேவைப்படுது, செல்வத்தை வந்து கூப்பிடு, நம்ம வீடு நிறைய எல்லாம் செல்வமாக மாற்றிடுவாங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நகை பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பணக்காரங்களாம் ஆயிடலாம் அப்படின்னு அவங்க கணவர் வந்து சொல்கிறாங்க. ஏங்க நம்ம செல்வத்தை அழைக்கணும், வெற்றி அழைச்சிக்கலாங்க, நம்ம எல்லா காரியத்துலேயும் வந்து வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ செல்வமும் தேடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து இவங்க 2 பேரையும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டால் அவங்களுடைய பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்பா ஏம்மா நான் சொல்கிறது 1 நிமிஷம் கேட்குறீங்களா, எதுக்காக வந்து செல்வத்தையும் வெற்றியும் அழைக்கணுங்கிறீங்க, நம்ம அன்பு அழைப்போம், நம்ம அன்போட குடும்பம் இருந்தாலே போதுமான அளவு நமக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குழந்தை சொல்கிறாங்க. தன்னுடைய குழந்தை சொல்கிற அந்த பேச்சையே வந்து நம்ம கேட்போம், அந்த குழந்தை சொல்கிறதே வந்து நம்ம கேட்டால் நமக்கு என் குழந்தையும் வந்து சந்தோஷமாக இருக்கும், நாமளும் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றத நினச்சிக்கிட்டு உடனே அந்த பெண்மணி போயிட்டு இந்த மாதிரி அன்புன்றவங்க யார் அவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அன்புன்றவர் வந்து உள்ளே நுழையிறாரு. அவர் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வெற்றியும் செல்வமும் சேர்ந்தே நுழையிறாங்க. இப்போ அந்த பெண்மணி வந்து 2 பேர்த்திட்டையும் மீதி 2 பேர்த்தையும் கேட்காங்க, ஏங்க நீங்கள் தானே சொன்னீங்க ஒருத்தரை கூப்பிட்டா வந்து மீதி 2 பேரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நீங்களே வந்து 2 பேரும் வரேன்னு சொல்கிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நீங்கள் வந்து செல்வத்தையோ வெற்றியோ வந்து கூப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள்
ரெண்டு பேரும் வந்திருக்க மாட்டோம். நீங்கள் கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அன்புன்றவரை கூப்பிட்டீங்க. அன்பு பின்னாடி எப்பயுமே செல்வமும் வெற்றியும் சேர்ந்து நிறைஞ்சிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் பதிவிட்டிருந்தார். உண்மையிலுமே வந்து வேறு லெவல் பர்ஃபாமன்ஸே இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இதை கேட்கும்போது நமக்கே வந்து உண்மையிலுமே இது வந்து நம்ம மதிக்கத்தக்கது தான் அப்படின்னு சொல்லி சொல்ல வரோம். ஏன்னா ஒரு இடத்துல அன்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்வமும் வெற்றியும் சேர்ந்தே வரும். கண்டிப்பாக அந்த ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி மூலமா வந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.